Hi friends, this is Nivita. In the video, 12th standard physics, page number 43, electrostatics lesson, electric field due to charged infinite plane sheet. Abding the topic da pakaparo. Okay, va. So, நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா, காஸ் லாவே எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே நார்மலாக வந்து கூலும்ஸ்லா படி நம்மளால் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். பட் காஸ் லா படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில டெரிவேஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது சில சுச்சுவேஷனில் என்னால் ஈஸியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டியூ டு ஏ சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஒரு பிளேன் ஷீட்டில் இன்ஃபைனைட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் எ இன்ஃபினைட் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜஸ் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது ஒரு பிளேன் ஷீட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதில் இன்ஃபினைட் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே யூனிஃபார்மான ஒரு சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா எல்லாத்தோட டென்சிட்டியுமே வந்து சேம், லைக் ஒரு இடத்துல வந்து நிறைய சார்ஜ் இருக்குது, ஒரு இடத்துல கம்மியான சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பிளேட்டு. ஸோ அதில் வந்து யூனிஃபார்மாக சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. லெட் பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் த ஷீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே கன்சிடரே பண்ணக்கூடாது. முதல்ல பிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஓகேவா? அந்த ஷீட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். சின்ஸ் இந்த பிளேனில் வந்து இன்ஃபினிட்லி லார்ஜாக இருக்கிறதுனால, ஓகே, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன் அண்ட் ரேடியலி டைரக்டட் அவுட்வர்ட்ஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இன்ஃபினைட் அந்த சார்ஜஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் எல்லாமே வந்து எல்லாமே லைக் வெளியில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லாத்துலேருந்துமே என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி த சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம் தான், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன். ஸோ பிளேன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டண்ட்டாக தான் அது எல்லாமே வெளியில் வரும். அண்ட் டைரக்டட் ரேடியலி அவுட்வர்ட்ஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கட்டும், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்கட்டும். அப்படின்றதுனா என்னென்னா, இப்போ ஒரு சார்ஜ் இருந்ததுனால அதை சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க தானே செய்யும். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் வந்து 2R அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. 2R அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு R. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு R. ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு 2R அப்படிங்கிற ஒரு லென்த் இருக்குது. அண்ட் 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஈச் ஆஃப் ஏரியா ஏ. ஸோ ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருட சர்ஃபேஸும் வந்து இதோட தான் ஏ, இதோட தான் ஏ. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் சூசன் சச் தட் இன்ஃபினைட் பிளேன் ஷீட் வந்து பாசஸ் பர்பண்டிகுலர்லி த்ரூ த மிடில் பார்ட் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். இந்த இன்ஃபினைட்டான இந்த ஒரு பிளேன் ஷீட் இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த காசியன் சர்ஃபேஸோட மிடில் போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் மட்டும் இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாகவே நான் டோட்டல் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் லிங்க் ஆகிருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ, டோட்டலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக தெரியும் ஃபை ஆஃப் இ அப்படிங்கிறத எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதோட ஃபார்முலா வந்து க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஏன்னா இன்டெகிரல்னு பண்ணுறோன்னா நம்ம ஒரு இங்கே வந்து டிஏன்னா என்னது, ஒரு சின்ன ஏரியாவை குறிக்கிறது. ஸோ சின்ன ஏரியாவில், சின்ன ஏரியாவிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பெரிய ஏரியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்டெகிரல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ்டுனால அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறதுனால நம்ம அதை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் க்ளோஸ்டு சர்ஃபேஸில், சாரி அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வரும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இ வெக்டர் அந்த இது கண்டுபிடிக்கிறது வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளேன் சர்ஃபேஸ், இங்கே ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே என்னவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த இன்டெகிரல் ஆஃப் பி இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் பி டேஷ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்றது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காஸ்லா படி இதோட ஃபார்முலா அப்படிங்கிறது எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா எலமெண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் இஸ் பேரல் டு த சர்ஃபேஸ் ஏரியா அட் பி அண்ட் பி டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாக பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், என்னோடய ஃபார்முலா என்னது, இன்டர்வல் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து அதுக்கு இடையில் இருக்கிறத தானே பார்க்கணும். அப்போ டிஏக்கு நம்ம இ பார்த்தாச்சு எப்படி போகும்னு. இப்போ டிஏ வெக்டார் அப்படின்றத பார்க்கும்போது, இப்போது நம்ம இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நான் ஒரு சின்ன ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த வெக்டார் வந்து மேல் நோக்கி வரும், ஓகேவா? ஸோ அந்த அவுட்வர்ட்ஸாக வரும். ஸோ அதே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியாவை கன்சிடர் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்படி வரும் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் இது பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு இது பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். அதாவது அந்த ஏரியா கணக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேல் நோக்கி வரும். இப்போ ஒருவேளை அது வந்து கீழ் நோக்கி இருக்குன்னா கீழ் நோக்கி வரும். இப்போ ஒருவேளை அது சைடு நோக்கி இருக்குன்னா சைடில் இப்படி வந்திருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு இது வரையணும்ல. ஸோ அந்த சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஸ்மால் ஏரியா இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர்றதும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஸ்மால் ஏரியாவும் இங்கேயும் வந்து பேரலாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஏரியா எலமெண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த கர்வ்டு சர்ஃபேஸில். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த ஏரியா எலமெண்ட்டும் பட் பேரலாக இருக்குது. எங்கே அப்படின்னா, அந்த பிபி டேஷில் வந்து பேரலாக இருக்குது, லைக் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் சர்ஃபேஸ் ஏரியாவும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு காஸில் அப்ளை பண்ணலாமா? இப்போது காஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த இ வெக்டார் டாட் டிஏ வெக்டரோட ஃபார்முலா என்னது, இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு இருந்ததுன்னா அதோடய ஃபார்முலா வந்து இடிஏ காஸ் தீட்டா அப்படிங்கிறது வருமா? ஸோ இப்போ பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு வரும்போது அது என்னது, பர்பெண்டிகுலராக என்னது, 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி அப்ளை பண்ணால் இடிஏ காஸ் 90 டிகிரின்னு வரும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்னது, 0. ஸோ அதனால் அந்த டோட்டல் டேர்மே 0 ஆகிடும். எப்போ 90 டிகிரி, அந்த கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் போது தானே எனக்கு 90 டிகிரி வந்தது. அதனால தான் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு இது ரெண்டும் மட்டும் வந்திருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டெகிரல் ஆஃப் பிஇடிஏ ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் பி டேஷ் இடிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த காரணத்துக்காக தான் பர்பெண்டிகுலராக இருக்கிறது, அதுக்கப்புறம் பேரலாக இருக்கிறது நீங்கள் எழுதிட்டு இது எழுதணும். அடுத்தது, சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் டூ ஈக்குவல். இப்போது நமக்கு தெரியும் இந்த மேக்னிடியூட் வந்து இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், இதுலேயும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து டூ இ ஃப்ளாட் சர்ஃபேஸில் யூனிஃபார்மு. ஸோ அதனால் நம்ம அதை இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கியூ என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறத எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, சிக்மா ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. முன்னாடி அந்த லாங் ஸ்ட்ரெயிட் கேரிங் ஒயர் அது பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூ என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது லாம்டா எல் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து லாம்டான்னு எடுத்திருந்தாங்க, லென்த்துன்னு எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளெயின் ஷீட் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு டூ டைமென்ஷனில் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அதில் குறிக்க வேண்டியது ஏரியா தான். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம லென்த்துன்னு குறிக்கலாம், பட் இப்படி இருக்கும்போது நம்ம ஏரியான்னு தான் குறிக்கணும்ல. ஸோ இப்போ கியூ என்க்ளோஸ்ட் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஏரியா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். தட் இஸ், இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இது ரெண்டுமே சேம் தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இயோட வேல்யூ, இயோட வேல்யூ வந்து சேம் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இயோட மேக்னிடியூட் சேம் தான், அதனால் டூ இ இன்டெகிரல் ஆஃப் டிஏ அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீன்றதை மட்டும் எடுத்திருக்காங்க, ஏன்னா பி பி டேஷ் ரெண்டுமே சேம் தானே, அதனால் நம்ம வெறும் டூன்னு மட்டும் எழுதிக்கலாம்ல. ஸோ அதனால் டூ இ இன்டெகிரல் ஆஃப் பி டிஏ இஸ் ஈக்குவல் டு அந்த கியூ என்க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்ததில் அந்த கியூ என்க்ளோஸ்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், நம்ம சிக்மா ஏ அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இங்கே கியூ என்க்ளோஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக சிக்மா ஏ அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிட்டோம்னா சிக்மா ஏ பை எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இப்போ நார்மலாக வந்து டோட்டல் இதுக்கு கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த இன்டெகிரலும் டிஎம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் ஏ மட்டும் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து சின்ன ஏரியாவுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ சின்ன ஏரியா இருக்குன்னா அதை இன்டெகிரேட் பண்ணோன்னா அது வந்து பெரிய ஏரியா. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஒரு உங்களுக்கு இன்டெகிரல் ஆஃப் டிஏ அப்படிங்கிறது வந்து ஏ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்கு பதிலாக டூ இ, இதுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, ஏன்னு போடுவீங்க, இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏ ஏ கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டூ வந்து இங்கே கீழே வந்துடும். ஓகே, அதனால் இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட் அப்படின்றது வருது.
இப்போ இதுக்கு நீங்கள் வெக்டர் ஃபார்மோடு எழுதுனீங்கன்னா ஈக்குவலாக இ வெக்டர்னு வரும். இதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும்ல, அது வந்து என் கேப் அப்படின்றத குறிப்பாங்க. ஸோ என் கேப் அப்படிங்கிறது என்னது, அவுட்வர்ட் யூனிட் வெக்டர் நார்மல் டு த பிளேன். நார்மலாகவே என் கேப் அப்படிங்கிறது எதுக்காக குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வெக்டர், ஸோ அதோட லென்த் வந்து 1 யூனிட் தான் இருக்கும். ஓகே, அதுக்கான முக்கியமான இது என்னென்னா அது டைரக்ஷனை குறிக்கிறது தான் அதோட முக்கியமான விஷயம். ஸோ அந்த என் கேப் அப்படிங்கிறது வந்து அவுட்வேர்டாக இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர் நார்மல் டு த பிளேன். அந்த இப்போ ஒரு பிளேன் இருந்ததுன்னா இப்படி இருக்கிறது தான் வந்து என் கேப் அப்படின்னு சொல்கிறது. நோட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினைட் பிளேன் ஷீட் ஆஃப் அ சார்ஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இந்த இ வெக்டார் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த சார்ஜ் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியில்லை அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆரை டிபெண்ட் பண்ணியில்லை. ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்டிருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் இதுக்கும் இடைப்பட்டிருக்க டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதை டிபெண்ட் பண்ணியில்லை. நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த சார்ஜ் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி த சேம் அட் எனி பாயிண்ட் ஃபார்தஸ்ட் அவே ஃப்ரம் த சார்ஜ் பிளேன். அதாவது அவங்க டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸை நம்பி இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், ஓகேவா, ஸோ இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரத்தில் சொன்னால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி த சேம் அட் எனி பாயிண்ட் ஃபார்தஸ்ட் அவே ஃப்ரம் த சார்ஜ்டு பிளேனை தாண்டி எனக்கு எங்கே இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக தான் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இல்லைல்ல அப்படி சொல்ல வராங்க. ஓகே, அடுத்தது ஈக்குவேஷன் வந்து என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0, அதாவது இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னு வைங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் அவுட்வர்ட்ஸ். நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம் தானே, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்படியே வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பாயிண்ட் அவுட்வர்டாக இருக்கும். பர்பெண்டிகுலர்லி என் கேப் ட்ரான் டு த பிளேன் அண்ட் ஸோ அதான் அந்த என் கேப் படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஃப் சிக்மா வந்து லெஸ் தேன் 0, அதாவது நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் இன்வர்ட்ஸாக இருக்கும், பர்பெண்டிகுலர்லி டு த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும், பட் எனக்கு வந்து மைனஸ் என் கேப் அந்த ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இப்போ என் கேப் அப்படின்னு நான் குறிக்கும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஒரு டைரெக்ஷனில் இருக்குது தான் என் கேப் அப்படின்னு சொல்லுவேன், மைனஸ் என் கேப்னா இந்த ஒரு டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த சார்ஜஸ் இருக்குல்ல இதெல்லாமே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி வருமா, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து இன்ஃபினைட்லி சார்ஜடு பிளேன் ஷீட்டுக்கு தான் பார்த்தோம். இப்போ வந்து ஃபைனைட் சார்ஜடு பிளேன் ஷீட்டாக இருந்தது. ஃபைனைட்னால் இப்போது கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்கணும், ஃபைனைட்டாக தான் இருக்கும், நம்மளால் எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் 1.71 இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரூவாக இருக்குமா, எங்கே மட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிடில் ரீஜனில் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறவங்கள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மிடில் ரீஜன் ஆஃப் த பிளேனுக்கு வந்து ட்ரூவாக இருக்கும், அதாவது அண்ட் அட் பாயிண்ட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த போத் எண்ட்ஸ், அதாவது இங்கே ஒரு எண்டு இருக்குது இங்கே ஒரு எண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு எண்டுக்கும் ரொம்ப தள்ளின ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்வெஸ்சன் பயங்கர ஈஸி ஆக்சுவலி, உங்களுக்கு வந்து நாலே நாளில் இந்த டெரிவேஷன் மாதிரி வரும். இது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதுவீங்க, நார்மலாக நம்ம எல்லா இதுலேயுமே எழுதுறது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மொத்த ஏரியாவுக்கு வரும், அதுக்கப்புறமேட்டு பர்பெண்டிகுலராக இருக்கிறனால அது 0 ஆகிடும்ன்ற இந்த பாயிண்ட் எழுதுவீங்க. அடுத்தது வந்து அது ரெண்டுமே சேம் தான் சொல்லிவிட்டு 2e அப்படிங்கிற இந்த பாயிண்ட் எழுதுவீங்க. அப்புறம் இன்டகிரேட் பண்ணி ஸோ நார்மல் வேல்யூ எழுதிட்டு அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுவீங்க. இவ்வளோ தான் இந்த ஃபோல் டெரிவேஷனுமே. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த கூலும்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க இதில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.